வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி வெர்சஸ் ஜிடிக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி பிரிவி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய டெலகிராம் சேனலில் ஃபேக்கார்ட் ஐபிஎல் ட்ரீம் லெவன் இந்த வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே அதை நம்பாதீங்க. அதாவது நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. ஒருத்தன் சேனலில் பார்க்குறீங்க, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட கிராண்ட் லீக் வின்னிங்ஸ் போட்டுட்ருக்கான். ஸோ அப்படிப்பட்டவன் எதுக்கு உங்ககிட்ட ப்ரைம் வாங்கணும் நண்பா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி அவன் வந்து ஜிஎல்ல வந்து எத்தனையோ 1000 வின் பண்ணுறான். அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் உங்ககிட்ட மாதம் அந்த 500 ரூபா 2000 ரூபா அவனுக்கு எதுக்கு தேவை? அவன் தான் ஜிஎல் வின் பண்ணுறான்ல, அவன் ஒத்தையில வின் பண்ணிட்டு போனால அந்த டீம்ஸ் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதை கிளாஷ் பண்ணுறான்? ஸோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அது எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ அதனால் யாருமே ஜிஎல் வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்பி ஏமாந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்கள் காசு தான் வேஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் ஏமாத்துற வேலை அப்படின்னு நீங்கள் புலம்பிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதாக சொல்கிறேன், யாருமே நம்பாதீங்க. எத்தனையோ ஃப்ரீ டீம்ஸ் கொடுக்குற டெலகிராமில் சேனல் இருக்காங்க, யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ் தான் பார்க்கணும், என்னோட இதுதான் கிடையாது. ஃப்ரீயாக கொடுக்குற யார் இதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாவே கொடுக்குறாங்க ப்ரைம் டீம்ஸை விட. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்டேசி ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா 500 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்குது இந்த ஐபிஎலுக்கு. ஸோ அதனால் எல்லாருமே ஸ்போர்டேசி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எந்த கிரவுண்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய பர்கோன் ஸ்டேடியம் தான் நடக்குது. இந்த கிரவுண்டை பற்றிய பொதுவான ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங் வந்து பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த கிரவுண்டில் வந்து கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் மற்ற கிரவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஒய் பட்டேல், வாங்கடே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட், இந்த கிரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து அந்தளவுக்கு அட்வான்டேஜ் இருக்காது. ஆனால் பர்கோன் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் நிறையாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க மற்ற கிரவுண்டை கம்பேர் பண்ணுறதுல. ஸோ அதனால் ஸ்பின்னருக்குமே கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் சேசிங் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா சேசிங் பண்ண டீம் தான் மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பொதுவான ஸ்டேட்மெண்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் 4 மேட்சஸோட ரிசல்ட்டை பார்க்கலாம், என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு. எஸ்ஆர்எச் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் ஃபாஸ்ட் போலிங் வந்து நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு, 190-180 நல்ல ஹை ஸ்கோர் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு, ஆனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் அதை விட லோ ஸ்கோராக போயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நம்ம வந்து இப்போ பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்சை அனலைஸ் பண்ணி இந்த மேட்சுக்கு டீம் எடுத்திருந்தோம்னா நம்ம தோற்றுருப்போம். ஏன்னா பிச்சு பார்த்திங்கன்னா இந்த 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு, 190-180, இங்கே பார்த்திங்கன்னா 175-176, ஆனால் இங்கே பாருங்கள் 115-119, ரொம்ப அப்படியே டோட்டலாக லோ ஸ்கோர். ஸோ இந்த மேட்ச்லேருந்து இந்த ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் பார்த்தீங்கன்னா இது அதை விட லோ ஸ்கோராக போச்சு. ஸோ அதனால் பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு 80% வின்னிங்கை வந்து ஐபிஎல்ல தீர்மானிச்சிடலாம். ஸோ அதனால் பிச்சு ரிப்போர்ட்டை மட்டும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டில் என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த ஐபிஎல் சீசனில் 9 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் 160, ஹை ஸ்கோர் பார்த்திங்கன்னா 215, லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 68. ஸோ இந்த ஸ்டேடியமில் தான் இந்த ஐபிஎல்ல ஹை ஸ்கோரும் போயிருக்கு அண்ட் லோ ஸ்கோர் வந்திருக்கு. அதே மாதிரி எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100-149 5 டைமும், 150-199 10 டைமும், 200-249 3 டைமும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டுலேயும் தான் ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸோட ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும்
69 விக்கெட் எடுத்திருக்காங்க அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏறக்குறைய ஸ்பின்னர்ஸுமே இந்த கிரவுண்டில் வந்து நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் மற்ற ஸ்டேடியமை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வந்த மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் ஸ்பின்னர்ஸும் இந்த கிரவுண்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுங்க, மற்ற கிரவுண்ட்ஸில் கொடுக்காத மாதிரி விட்டுறாதீங்க. இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்சிபி சப்போர்ட்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 60% வின்னிங் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஜிடி பார்த்தீங்கன்னா 40%. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வின்னிங்காக தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் தான் இருக்குது நம்ம டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அது எப்படி ஆடுவாங்கன்னு தெரில. ஸோ ஆனால் ஜிடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் இல்லை. ஸோ பேட்டிங் வந்து அந்த லெவலுக்கு ஜிடிட்டே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பவுலிங் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆர்சிபி இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஃப்ரீ கிவ் அவே க்வெஸ்சன். மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார் இந்த மேட்ச்சில், லோவஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்ளசிஸ் அண்ட் விராட் கோலி தான் ஓப்பனிங். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஓப்பனிங் வந்து விராட் கோலி ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஓப்பனிங் ஆனாலும் 9 ரன் மட்டும்தான் அடித்தார். ஸோ இந்த ஐபிஎல் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிங்குக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆடவே இல்லை. ஸோ எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ஸ்மால் லீக்லலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு மேட்ச் கூட ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. டியூப்ளசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சு பரவாயில்லாத மாதிரி நமக்கு வந்து ஃபேண்டஸியில் வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்றாரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே முக்கியம்தான் ஸ்மால் லீக்கில். ஏன்னா எல்லாருமே டியூப்ளசிஸ் அண்ட் விராட் கோலியை ட்ரை பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேட்ச்சில் விராட் கோலியை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா படிடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 16 ரன் அடித்தார். ரொம்ப அதிரடியாக விளாட மாட்டார், கொஞ்சம் நல்ல நின்னடிதாலும் ஆடக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லும் இந்த சீசனில் வந்து பெருசாக ஒன்றும் ஆடி கொடுக்கல. ஸோ அவர்கிட்ட பவுலிங் சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸ்வெல் வந்து ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆனால் பவுலிங் பண்ணி மொத்தம் 6 மேட்ச் ஆடிருக்காரு, இன்னும் சிங்கிள் விக்கெட் கூட எடுக்கல, அதுவும் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறனால மேக்ஸ்வெல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிகே பார்த்திங்க அப்படின்னா கடந்த 3 மேட்சாக டிகே வந்து உழப்பிட்டார். ஸோ 2 மேட்ச் இதில் ரன் அவுட்டு, 1 மேட்ச் பார்த்திங்கன்னா பெருசாக இது பண்ணல. லாஸ்ட் மேட்ச் கூட ரன் அவுட்டு, இதுக்கு முந்தின மேட்ச்சில் கேட்ச்சு, இதில் பார்த்திங்கன்னா 13 ரன் தான் அடிக்கிறதுக்கு பால் இருந்து தான் இருக்குல்ல, 20 ஓவர் முடிஞ்சிட்டு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லேயுமே சூப்பர் ஆடி கொடுத்தாரு லாஸ்ட் 3 மேட்சை தவிர. சபாஸ் அகமடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், டாப்பில் உள்ளவங்க டப்புனா அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா சபாஸ் அகமட் தலையில் தான் விடியும். ஸோ அப்போ அவர் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ஆடி கொடுப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கூட 17 ரன். ஸோ டிகே விட பாயிண்ட் அதிகம், மேக்ஸ்வெல்லோட அதிக பாயிண்ட், படிடவரோட அதிக பாயிண்ட், விராட் கோலியோட அதிக பாயிண்ட். ஸோ பேட்டிங்லே 2வது டாப்பில் இருக்கார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப்ளசிஸ் அதிகமான பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு இந்த மேட்ச்சில், 2வது பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமட் தான். ஸோ சபாஸ் அகமட் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர். நீங்கள் இந்த மேட்ச் அதுக்கு முந்தின மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சபாஸ் அகமட் 7 பாயிண்ட் தான், பட் டிகே விட பாயிண்ட் கூட போயிட்டார் அண்ட் மேக்ஸ்வெல்லோட பாயிண்ட் கம்மி, விராட் விட கூட போயிட்டார், டியூப்ளசியோட கூட போயிட்டார். இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் விட கூட தான் இருக்காரு அண்ட் டியூப்ளஸ். ஸோ எல்லா மேட்ச்லையுமே அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுல டாப் 2ல வந்துடுறாரு. ஸோ நீங்கள் சபாஸ் அகமடுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இதிலிருந்தே பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் வேணால் அவருக்கு வந்து ஒரு டாப் 4க்குள்ளே வரலாம், பட் மேக்ஸிமம் மேட்சஸில் டாப் 2 டாப் 3க்குள்ளே வந்துடுவார் அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்த பேட்ஸ்மேனில். ஸோ அதனால் நீங்கள் சபாஸ் அகமடை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிரபு தேசாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிரடியாக விளாடக்கூடிய பிளேயர். ஆனால் அந்தளவுக்கு ஒரு மேட்ச் கூட இன்னும் ஆர்சிபிக்கு ஆடி கொடுக்கல. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பார்க்கலாம். அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹஸ்ரன்கா கண்டிப்பாக 1 விக்கெட்டில் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட நான் ஜிஎல்ல ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் ஹஸ்ரன்காவை, எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் லைன் அண்ட் லென்த்தில் கரெக்டாக பவுலிங் பண்ணுவார், கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். சேம் ஹர்ஷல் படேலும் அதே மாதிரி தான், கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். ஸோ இந்த ஹஸ்ரன்கா, ஹேசில்வுட், ஹர்ஷல் படேல் 3 பேரையுமே கண்டிப்பாக உங்களோட ஸ்மால் லீக் டீமில் எடுத்துக்கோங்க. சிராஜை வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் சிராஜை வந்து
ஹர்ஷல் படேலுக்கு பதிலாக நீங்கள் சிராஜ் எடுக்கலாம், இல்லை ஹேசல்வுட்டுக்கு பதிலாக சிராஜ் எடுக்கலாம், இல்லை ஹசரன்காவுக்கு பதிலாக கூட சிராஜ் எடுக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனல். ஆனால் இந்த மூணு பேருமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமில் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் ரெக்கார்ட் பார்க்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா விருத்திமான் சகா அண்ட் ஜுப்மன் கில். சகாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஆனார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அந்த மாதிரிலாம் ஆட விட மாட்டாங்க, ஏன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டும் தான் பவுலிங் போடுவாங்க அந்த ஸ்டார்டிங்கில் விருத்திமான் சகாவுக்கு. ஸோ அதனால் விக்கெட் வந்து இயர்லியாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சுக்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 22, அதுக்கு நான் முந்தின 4 மேட்ச்லேயுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அவர். ஸோ அதனால் நீங்கள் சுக்மன் கில்லை வந்து ஸ்மால் லீக்கில் வந்து கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு முக்கியமான பிளேயர் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ஒன் டன் பிளேயர். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்லேருந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபேண்டஸியில் கம்மியாயிருச்சு. இந்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, பவுலிங் வந்து பண்ண மாட்டேன்னு அவரே தெளிவாக சொல்லிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் டீமில் பார்த்தீங்கன்னா ஜோசப்பு, ஷமி, தயால், பெர்குசன், ரஷித் கான் 5 மெயின் பவுலர் இருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா திவேடியா, 7வது தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு வந்து பவுலிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நான் பவுலிங் பண்ணுவேன், இல்லைனா நான் பவுலிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக லாஸ்ட் மேட்ச்சில் டாஸ் போடும்போது சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம ஈஸியாக கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு விக்கெட் எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இனிமேல் அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஒன்லி பேட்டிங் மட்டும்தான் இருக்கும் 33. அதனால் அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து மில்லரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக அடி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான், எல்லா மேட்சும் ஓரளவுக்கு ரன் வந்துடும். ஸோ ஸ்மால் லீக்கில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். மனோகர் அந்தளவுக்கு ஒரு பெருசாக ஒன்று முக்கியமான பிளேயர்லாம் கிடையாது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் திவேடியாவும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பயங்கரமாக ஆடி கொடுக்குறாரு. அவர் வந்து நம்ம ஃபேண்டஸிக்கு இம்பார்ட்டண்டான பிளேயர் கிடையாது, ஆனால் குஜராத் டைட்டன்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான பிளேயர். ஏன்னா ஃபேண்டஸியில் அவர் எடுக்கிறது வந்து ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஸோ 6 பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க குஜராத் வந்து. ஸோ அந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்லு, ஹர்திக் பாண்டியா, மில்லர், இந்த 3 பேருமே கொஞ்சம் நல்லா சேஃபான பிளேயர்ஸ் அண்ட் ப்ளஸ் இம்பார்ட்டண்டான பிளேயர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், ஃபெர்குசன், யாஸ் தயால், முகமது ஷமி, அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜாரிக் ஜோசப். இதில் பொறுத்த வரைக்கும் ஷமி அண்ட் ரஷித் கான் இந்த ரெண்டு பேரையுமே கம்பல்சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3வது ஆப்ஷனில் நீங்கள் யாரை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபெர்குசனை ட்ரை பண்ணலாம், இல்லை யாஸ் தயாலை ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அல்ஜாரிக் ஜோசப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபெர்குசனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் பால் வந்து ரொம்ப அடிபடுது, யாஸ் தயால் கண்டிப்பாக ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு, ஜோசப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அதனால் யாருக்கு அந்த 3ல யாராச்சும் ஒருத்தரை பிக் பண்றது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்லையும் கிராண்ட் லீக்லையும் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல கிராண்ட் லீக்ல யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து இந்த மேட்ச்ல வந்து ஜிஎல்ல வந்து மெயினான ஒரு பிளேயராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து படிடரையும் நீங்கள் வந்து ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேயருக்குமே பேட்டிங் ஆப்ஷனில் கிராண்ட் லீக்கில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹசரன்காக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ஹசரன்காக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஹசரன்காக்கும் அண்ட் சிராஜுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜிஎல்ல. ஸோ இந்த 4 பேருக்குமே ஜிஎல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்ளசி, விராட் கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா ஹசரன்கா, அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், அண்ட் 6வது பார்த்தீங்கன்னா ஹேசலு. ஸோ ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்டாக ஆப்போனண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 6 பேரை தான் செலக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த 6 பேருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎல் பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக் டீம் போடுற நண்பர்கள். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் யாரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரஷித் கானை வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சுக்மன் கில்லையும் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சகா வந்து இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் வந்து ஷமியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பவுலிங் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாருனா மட்டும் ஷமியை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் ஷமியை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஜிஎலுக்கு வந்து இந்த இவ்வளோ பேரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கில்லு, ஹர்திக் பாண்டியா, மில்லர், ரஷித் கான், அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி.
ஸோ அஞ்சு பேருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆறாவது பிளேயரில் யாஸ்தயால், லாக்கி ஃபெர்குசன், அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப், இந்த ஆறு பேரில் மூணு பேரில் யாருக்குனாலும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு ஸ்மால் டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே சேஃபான டீம் தான். நம்மளோட ரிஸ்காக டீம் எடுக்கணும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்காக தான் இருப்பார். மில்லர் சேஃப் தான், அடுத்து டியூப்ளசி, சூப்மேன் கில், விராட் கோலி. ஸோ விராட் கோலியை நிறைய பேர் இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ விராட் கோலிக்கு பதிலாக நீங்கள் மேக்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டீம் வந்து ஃபுல்லாக சேஃபான டீம் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, ஹசரன்கா, ஹர்ஷல் பட்டேல், ஹேசில் உட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷித் கான். ஸோ எல்லா சேஃபான பிளேயர்ஸுமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை தான் கேப்டனை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சுப்மன் கில்லிட்ட கூட கேப்டன், அடுத்து ரஷித் கான்ட்ட வந்து வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், டியூப்ளசிட்டை வந்து வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். ஸோ நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள், வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.